Learn to lead. We make winners who lead. Greetings from Learn to Lead Academy. In the video, we will talk about Olympiads exams. So, in the Olympiads exams, who are conducting in the exams? என்ன யூசேஜ் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு எக்ஸாம்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம், எஸ்ஓஎஃப் அண்ட் சிஎஸ்சி. ஸோ எஸ்ஓஎஃப் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் கண்டக்டட் பை லீடிங் அகடமிஷியன்ஸ், சயின்டிஸ்ட் அண்ட் மீடியா பர்சனாலிட்டிஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து எஸ்ஓஎஃப் அப்படின்ற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இருக்குது. அவங்க நிறைய சப்ஜெக்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, லைக் மேக்ஸ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இங்கிலீஷ், சோஷியல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒலிம்பியாட் எதுக்காக அப்படின்னா, ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்டை அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லைக் மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மேக்ஸில் வந்து இன்டெப்த்தாக அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க, சயின்ஸில் வந்து இன்டெப்த்தாக அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி குவெஷ்சன்ஸ் இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி நம்ம ஒலிம்பியாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் சைபர் ஒலிம்பியாட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் சயின்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்எஸ்ஓ, நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் நீங்கள் எழுதலாம். அண்ட் ஐஎம்ஓ, இன்டர்நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட் ஃபார் மேக்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மேம் அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் ஒலிம்பியாட் ஐஇஓ நீங்கள் எழுதிக்கலாம். இன்டர்நேஷ்னல் காமர்ஸ் ஒலிம்பியாட் ஐசிஓ, அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் நாலேஜ் ஒலிம்பியாட் ஐஜிகேஓ, இன்டர்நேஷ்னல் சோஷியல் ஸ்டடீஸ் ஒலிம்பியாட் ஐஎஸ்எஸ்ஓ. ஸோ நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன்ஸ் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50,000 ப்ளஸ் கோல்டு மெடல், செகண்ட் ப்ரைஸ் 25,000 ப்ளஸ் சில்வர் மெடல், அண்ட் தேர்ட் ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் பிரான்ஸ் மெடல் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் ஜோனல் லெவல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து அண்ட் ரெக்கக்னேஷன் ஜோனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கூல் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் 100% ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கோல்டு மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் ஆல்சோ எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் உங்களுடைய குழந்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன குவஷ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த குவஷ்சன்ஸில் லேகிங்காக இருக்காங்க, ஸோ டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் எஸ்ஓஎஃப் பண்ணுறாங்க. கேர்ள் சைல்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது, ஸ்காலர்ஷிப் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ பார்த்திங்கன்னா 120 மெரிட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் எஸ்ஓஎஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா 208 மெம்பர்ஸ்க்கு வந்து வரிசையாக அவங்களுடைய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில் யார் டாப்பராக வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே எஸ்ஓஎஃப் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி ஒலிம்பியாட், சிஎஸ்சி ஒலிம்பியாட் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் தான் வந்து இந்த சிஎஸ்சி ஒலிம்பியாட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம டைரெக்டாக நம்மளுடைய குழந்தைங்க வந்து 12th போயிட்டு நீட், ஐஐடி, ஜேஇ, சிலாட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சிஎஸ்சி ஒலிம்பியாட். லைக் இப்போ உங்களுடைய குழந்தை எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோ, ரைட் ஃப்ரம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கேட்குறாங்க, நேஷ்னல் லெவல் காம்படிஷன் நம்ம எப்படி அட்டெண்ட் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து இதே நான் ஃபிஃப்த் படிக்கிற சப்ஜெக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ அங்கே எப்படி குவெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, அப்போ அதே மாதிரி தானே டுவெல்த்தில் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம், ரைட்? இந்த சிஎஸ்சி ஒலிம்பியாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மாக் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 மாக் டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் ரிப்போர்ட், ஒவ்வொரு மாக் டெஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எந்த செக்ஷனில், ஈவன் எந்த குவெஷனில் எவ்வளோ செகண்ட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த செக்ஷனில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எந்த செக்ஷனில் நீங்கள் லேகிங்காக இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் மாக் டெஸ்ட், இப்போ மாக் டெஸ்ட் 2 அட்டன் பண்ணுறீங்கன்னா மாக் டெஸ்ட் 1 அண்ட் 2 அனாலிசிஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டில் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் தென் கிரேட் லெவல் லேர்னிங், ஒவ்வொரு கிரேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கூல் கிரேட்ஸ்லேயும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ சரிங்க மேம், இப்போ சிஎஸ்சி அகாடமி ஒலிம்பியாட்ஸ் வந்து
என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் ஹிந்தி ஒலிம்பியாட், நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட், சயின்ஸ் ஒலிம்பியாட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், பயாலஜி ஒலிம்பியாட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் தேர்ட்லேருந்தே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சிஎஸ்சி 2.1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம், ரைட்? அண்ட் ஆல்சோ இப்போது இங்கிலீஷ் ஒலிம்பியாட் சிஎஸ்சி அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஒலிம்பியாட் அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா 5 mock tests, இதில் வந்து டியூரேஷன் 60 minutes, 35 questions கேட்குறாங்க, ரைட்? ஸோ ஒவ்வொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ 4 levels இருக்குது இங்கிலீஷ் ஒலிம்பியாடில், ரைட்? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம், ஒவ்வொரு மாக் டெஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் ரிப்போர்ட், ஸ்பீட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கரெக்ட் ஆன்சர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் செக் யுவர் ராங் ஆன்சர்ஸ். ஸோ எந்த க்வெஸ்சன் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ், ரேங்க் ரிப்போர்ட், ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட், இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு டெஸ்ட் முடித்தோடனே உங்களுக்கு வந்துடும், ரைட்? அதே மாதிரி தான் நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட். ஸோ 50 questions கொடுக்குறாங்க அண்ட் 60 minutes டைம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 sections இருக்குது நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாடில், சயின்ஸ், லாஜிக்கல் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங், அண்ட் தென் மேக்ஸ் ஒலிம்பியாட். ஸோ மேக்ஸ் ஒலிம்பியாடில் பார்த்திங்கன்னா 35 questions, 60 minutes நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 sections இருக்குது, மேத்தமேட்டிக்கல் திங்கிங் அண்ட் அப்ளிகேஷன், லாஜிக்கல் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து நீங்கள் அந்த மாக் டெஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வந்துடும், ரைட்? ஸோ யூ ஹவ் காட் சம் ஐடியா அபவுட் எஸ்ஓஎஃப் அண்ட் சிஎஸ்சி ஒலிம்பியாட்ஸ், ரைட்? ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எஸ்ஓஎஃப் ஒலிம்பியாடோட ரெஜிஸ்ட்ரேஷன் for 2021 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சிஎஸ்சி 2.1 ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ சிஎஸ்சியில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 150 rupees பே பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு ஒரு 5 mock tests வரும். அந்த 5 mock tests வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட் தான். அந்த ஆன்லைன் மாக் டெஸ்ட் உங்கள் குழந்தைங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட லெவல் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் குழந்தைங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எங்களுடைய ஃபர்தர் வீடியோஸில் ஒலிம்பியாட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ் அண்ட் என்னென்ன புக்ஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் நாலேஜ் வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஆன்லைன் கோச்சிங் ஃபார் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், ரைட்? தோஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் கேன் ஆல்சோ ஜாயின் வித் ஆர் எக்ஸிஸ்டிங் பேட்ச். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 6th standardலேருந்தே வந்து எங்களுக்கு வந்து ஒலிம்பியாட் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இயருக்கான ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி குவஷன்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஆல் வியூவர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. Learn to lead. We make winners who lead.